மொழி பாடங்கள் குறித்து மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது? என்னென்ன மாற்றங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன என்பது பற்றி பரிந்துரை குழுவின் தலைவர் TSR சுப்பிரமணியன் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அவரோடு நம் செய்தியாளர் கணபதி நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் வந்துடுத்து 90 மேஜர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் அதை பார்த்துட்டு இருக்கா? அது அவளுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும்? ஒரு கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு அந்த ஆல்ரெடி மெயின் ரெக்கமெண்டேஷன் வெப்சைட்டில் போட்டுட்டாங்க. இப்போ வரும், எல்லாத்தையும் வரும். அவ்வளோ ஜூலை 30க்குள்ளே ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்கா. ஒரு கன்சல்டேஷன் தானே அது, நேஷனல் கன்சல்டேஷன் அப்படியே நடக்குது. அதையும் பார்த்துட்டு எப்படி எப்படி அவங்க பண்ணாலும் அவங்க கையில் இருக்குது. சரி சார், இந்தியா வந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரி, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது, லாங்குவேஜஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஸ்கூலில் வந்து கிளாஸ் 5 வரைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் டீச் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனலாக மேண்டேட்ரியாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்ன? நீங்கள் லாங்குவேஜ் பாலிசி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூங்க. ஏன்னா ஒரு ஃபார்முலா சொல்லி இந்தியா முழுக்க நடக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆல் ஓவர் இந்தியா ஒரு கிளியர் பாலிசி வேணும். 5 வரைக்கும் கம்பல்சரி, எல்லா குழந்தைக்கும் லோக்கல் லாங்குவேஜ் மதர் டங்கில் தான் பண்ணித்தரணும்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவா ஹிந்தி தமிழ் அதை பண்ணலாம். ஆனால் 3 லாங்குவேஜ் ஸ்கூல் ஹைஸ்கூல் முடியிற வரைக்கும் ஃபிஃப்டி வேணும். எந்த 3 அவங்க அவ சௌரியம். இப்போது 7 லட்சம் வில்லேஜில் கூட இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆர்வம் வந்துருத்துப்போம். ஆனால் நாங்கள் சொல்லலை இங்கிலீஷ் கம்பல்சரி சொல்லலை. ஆனால் எப்போ வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, சாய்ஸ் கொடுத்துனோ குழந்தைக்கு, குழந்தைக்கு சாய்ஸ் கொடுங்கோ. அவங்க கல்வி மதர் டங்கில் தான் இருக்கணும். அதை தவிர 2 லாங்குவேஜ் தமிழ் கிளாஸ் 1, 2, 3, 5 எப்போ வேணால் பண்ணிக்கலாம். எப்படி குழந்தைக்கு சௌரியமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் சாய்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்கள் எசென்ஷியலி என்ன சொல்லியிருக்கோம்னா, மதர் டங்கை பேசிக்காக வச்சுக்கோங்கோ. மதர் டங்கில் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருங்கோ. யாரெல்லாம் படிக்கணும் ஆசைப்படணும் கொடுத்துருங்கோ. அதை தவிர சாய்ஸ் விட்டுருங்கோ பீப்புளுக்கு. ஹிந்தி கம்பல்சரி சொன்னால் சவுத் இந்தியாவில் பிடிக்காது. ஹிந்தி வேணா படி வேண்டாம், எல்லாம் 80% ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி தானாக மனசில் கவர்ச்சி பண்ணி பண்ணு, நீ வந்து கம்பல்சரியாக பண்ணாதே அப்படின்னு சொல்கிறோம். எஜுகேஷன் ஃபீல்டில் நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது சார். அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை கோர்ட் கேஸ்னு வருது சார். மெடிக்கல் என்ட்ரன்ஸில் ஒரு பிரச்சனை, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸில் ஒரு பிரச்சனை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் எல்லாம் வருது சார். இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பரிந்துரைகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க? ஸோ நாங்கள் என்ன சொல்லி பண்ணிருக்கோம்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு சென்டர்லேயும் ஒரு ட்ரைபுனல் க்ரியேட் பண்ணுங்கோ. அந்த டிஸ்பியூட்ஸ் வந்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 95% கேசஸ் முடிஞ்சிடுவாங்க 3 மாதத்தில். பாக்கி உள்ளது பிரச்சனையோ உள்ள விஷயங்கள் வந்து ஊப்பரில் மேலே மேலே கொண்டு போகலாம். புதிய கல்விக் கொள்கைகளில் என்னென்ன விஷயங்களை சேர்க்க வேண்டும் போன்ற கருத்துக்களை எல்லாம் இந்த மாத இறுதி வரை இணையதளம் மூலமாக தெரிவிக்கலாம். இதை தவிர கல்வித்துறையில் உள்ள பல்வேறு சச்சரவுகளை நீக்குவதற்கு தீர்ப்பாயங்கள் அமைக்க வேண்டும், அதன் மூலமாக விரைவாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காணலாம் என சொல்லியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கைகளுக்கான பரிந்துரைகளை அளித்திருக்கும் குழுவின் தலைவரான TSR சுப்பிரமணியம் அவர்கள். ஒளிப்பதிவாளர் ஜெரீனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.